பாபா ஓ கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓ கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா? உனக்குள் தானே இருக்கிறேன் நான், உனக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்து விட்டாய் என்றும் உதாசீனப்படுத்தி விட்டாய் என்றும் நான் கூறவில்லை. அவ்வாறு செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றி புலம்பல்கள் மட்டுமே கூறுகிறாய். நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி? நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா? முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய்? அதை தான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன். என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எப்போதும் தொலைந்து போன பொருட்களை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை. அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியும் நிம்மதியையும் இழக்கிறாய். ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. அன்பிற்காக யாரிடம் ஏங்கி நிற்கிறாய்? எல்லோர் முன் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவது என்னால் தாங்க இயலவில்லை. எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். உன் கண் முன் போலியாக அன்பை கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகிறேன். ஒருநாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்க போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது. நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றால் எனக்காக நீ பொறுத்தது போதும். அதற்காக பொங்கி எழு என்று நான் சொல்லவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாயா? இப்போது அதை செய். மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. நீ தவறு செய்யாவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு. ஏனப்பா தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே கேட்கிறாய், யோசிக்கிறாய்? மன்னிப்பு என்பது தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. நாமும் அவர்களுடன் சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்று விடு. இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. அவர்கள் மேல் உள்ள வருத்தத்தை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். உன்மேல் உண்மையான பாசம் வைத்த அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. என் பிள்ளையின் நிம்மதியான வாழ்க்கையில்தான் உன் அப்பாவின் நிம்மதி இருக்கிறது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போக போவதில்லை, உயர்ந்து நிற்க போகிறாய். மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை, ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து
உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறில்லை, ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே, அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை பற்றி யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் உன் மனதிற்கு பிடித்த மாதிரி உள்ள ஒரு உறவை உனக்காக நான் விரைவில் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என புலம்பாதே. உன் வாழ்வில் சறுக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம். நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும். உன் இருபடி சறுக்கலை நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை. வெற்றி பெறுபவருக்குத்தான் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன். நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் நிம்மதி காற்று வீசும். உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜெபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்க போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவு பெறப்போகிறாய். உனது பொறுப்பையும் நம்பிக்கையும் நான் மதிக்கிறேன். என் பிள்ளைகளாகிய உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். விரைவில் காத்திரு. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.